இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிப்போம். ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம் 10:17-18 உபாகமம் 10:17-18 படிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சாபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறார். செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பத்தி சொல்லியிருக்கிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் தேவாதி தேவன். கரங்களை வைத்து சொல்லுங்க, தேவாதி தேவன். அப்புறம் கர்த்தாதி கர்த்தர் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனாய் இருக்கிறார். இருந்தார்ல இருப்பார்ல எப்படி என்ன பிரசன்ட் டென்ஸ் நிகழ்காலம் இன்னைக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் இன்றைக்கும் இருக்கிறார். அல்லேலூயா. இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். நம்முடைய ஆண்டவர் யாரு? இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். அவர் அல்பா, அவர் ஒமேகா. அவர் ஆதியும் அந்தம். அல்பா ஒமேகா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவம் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ண மாட்டார். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பார். அல்லேலூயா. ஆமாம், எல்லாரையும் ஒரே விதத்தில் அவர் ட்ரீட் பண்ணுவார். அவர் உன் காரியங்களை பொறுப்பெடுப்பார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரில் பரிதானம் வாங்குகிறவரும் நிறைய காசு கொடுத்து அவரை என்ன பண்ண முடியாது, அவரை நம்ம என்ன பண்ண முடியாது, என்ன பரிதானம் நம்ம காரியத்தை செய்ய சொல்லி செய்ய முடியாது. இல்லை, அவர் வழியில் நம்ம போனால் எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நல்லவர். நம்முடைய தேவன் நல்லவர். ஆகவே இன்னைக்கு நம்முடைய செய்தி, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர். அல்லேலூயா. அதான் முதல் வசனத்தை, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் ஞான் செய், திக்கற்ற பிள்ளைகளை அவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், எனக்கு யாருமே இல்லை. போன சர்வீஸில் முதல்ல வந்துடும்போது ஒரு அம்மா ஐசக் பாஸ்டர் கிட்ட சொன்னாங்க, எனக்கு யாருமே கிடையாது, என்னுடைய அப்பா சின்ன வயசில் இறந்துட்டார், அம்மாச்சி இறந்துட்டாங்க, சகோதர சகோதரிகள் இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் என் கணவன் இறந்துட்டார், என் பிள்ளைங்க இறந்துட்டாங்க, எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு என்கிட்ட பேசுறதுக்கே யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆமென். யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னான். அப்படிப்பட்ட திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தேவன். யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும். ஆமேன். ஒரு நாளும் விதவைகளை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்வார். பொதுவாக நம்ம ரொம்ப அடிமட்டத்தில் இருந்தோம்னா நமக்கு நியாயம் கிடைக்காது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் என்ன பண்ணுறாரோ, நியாயம் செய்கிறார். அவர் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமா, எல்லாத்தையும் உனக்கு கொடுப்பார். அமேன். உன்னை நேசிக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை அன்பு நன்மை அன்பு கூறுகிறவர். நம்ம பாடுறோம், நான் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாயின்னு. முதல்ல அவர் தான் நம்மளை அன்பு கூர்ந்தார். அமேன். பைபிள் அப்படிதான் சொல்லுது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். நம்ம மேலே அன்பாக இருக்கிற ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பார். உன் குறைவை கர்த்தர் நிறைவாக்குவார். உன் காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். தைரியமாயிரு. ஒரு நாளும் ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவருடைய மகத்துவங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆகவே கவனமாய் கேளுங்கள், என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது அடுத்தது உபாகமம்
32:4 உபாகமம் 32:4 படிங்க. அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். ஆமா, அவர் நீதியும் செம்மையுமானவர். ஆமா, அவர் கண்மலை. ஆமென். கண்மலை தேனு, அப்புறம் கண்மலையிலேருந்து தண்ணி வரும். அவர் கண்மலைனா உன் தேவையை சந்திப்பார், உன் தாகத்தை தீர்ப்பார். ஆமென். அப்புறம் அவருடைய கிரியெல்லாம் உத்தமமானது, சரியாக இருக்கும். சரியான பாதையில் தான் நம்ம போக முடியும். உத்தமமான வழியில் விவேகமாய் நடப்பேன்னு இருக்கு. ஆகவே அவர் கிரியைகள் உத்தமமானது. அப்புறம் அவர் வழிகளெல்லாம் நியாயம், நியாயமான வழிதான். அப்போ நியாயம் இல்லாத வழியில் நம்ம போனோம்னா கர்த்தர் நம்ம கூட இருக்க மாட்டார். இது உண்மை, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது கர்த்தர் இல்லாமல் நீங்கள் ஒரு காரியத்தை போனீங்கன்னா அங்கே என்ன இருக்காது, ஒரு பெரிய சாதனை படைக்க முடியாத வெற்றி இருக்காது. அது கர்த்தர் இருக்கணும். அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், சத்தியமானவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்னு சொல்லிட்டார். சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். ஒரு நீதியானவர், செம்மையானவர். அப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. ஆமென். அப்படி கொண்டாடுவார். நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் விரும்புனீங்கன்னா, ஆண்டவரே நானும் உம்முடைய பிள்ளையாய், ஆண்டவரே உம்முடைய குணாதிசயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வரட்டும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தது, அடுத்தது, அதாவது யோபு 9:4 யோபு 9:4 படிங்க. அவர் இருதயத்தில் ஞானமுள்ளவர், பலத்தில் பராக்கிரம் உள்ளவர், அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? அவர் இருதயத்தில் ஞானமுள்ளவர், ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிடத்தில் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆகவே உங்களுக்கு ஞானம் வேணும்னா கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆகவே ஞானத்தில் குறைவுள்ளவன் அவரிடத்தில் கேட்கணும். பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர், உங்கள் பலவீனத்தில் நிற்கிறார். அல்லேலூயா. பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர், அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? அவருக்கு விரோதமாக நடந்தவன் யார்? யாரும் இல்லை, அவர் வல்லவர். அல்லேலூயா. பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர், ஆகவே அவருக்கு விரோதமாக இல்லை, அவருக்கு பிரியமாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அடுத்தது யோபு 5:9 யோபு 5:9 படிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார், செய்கிறார். அது கூட பாருங்கள், நிகழ்காலம். செய்தார் இல்லை, செய்வார் இல்லை, செய்தார், செய்வார். ஆனால் இன்னைக்கு என்னது, செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், நீங்கள் யோசிக்கவே முடியாது. பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஏராளமான அதிசயங்கள், சாதாரணமாக யோசிக்காது. நீங்கள் மூச்சு விடுறதே ஒரு அதிசயம். ஆமென். மூச்சு விடுறதே ஒரு அதிசயங்க. யோசித்து பாருங்கள், கொரோனா காலத்தில் மூச்சு விட முடியல, சிலிண்டர் இல்லை, கேஸ் சிலிண்டர் மாதிரி இல்லை, இது என்ன சிலிண்டர், ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை. ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமலே செத்து போனவங்க தான், அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் வண்டிங்கள்லையே கொண்டாந்து அப்படியே நிறுத்தினாங்க, ஏன்னா சிலிண்டர் இல்லை, அப்படியே வச்சுருந்தாங்க. நல்லா மூச்சு விடுறோம். அந்த சிலிண்டருக்கு எவ்வளோ வேலை இருக்கும், 10,000 பிரதர் சொல்கிறார். அவர் மெடிக்கலில் தான் இருக்கார். 10,000 ஆகுமா மூச்சு விடுறதுக்கு? எவ்வளோ, 10,000 ரூபா. அது எவ்வளோ நேரம் இருக்கும் ஐயா அந்த சிலிண்டர், எவ்வளோ, 1 டே இருக்குமா? 1 டே. ஒரு நாளைக்கு மூச்சு விடுறதுக்கு 10,000 ரூபா. ஒரு பிரச்சனை இல்லாமல் மூச்சு விடுறீங்கள்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம்,
எவ்வளோ நல்ல ஆண்டவர். எல்லா அதிசயம், நம்ம இருக்கிறதெல்லாம் அதிசயம், சாப்பிட்றதெல்லாம் ஜீரணமாகுது, அது அதிசயம். அல்லேலூயா. ஆமாம், ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே போகலாம். அதிசயங்களை செய்கிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பெரிய பெரிய அதிசயங்கள் செய்கிறார். நன்றியாக இருக்கணும். நீங்கள் அதை உணரணும். என்ன பண்ணும்? நன்றி ஆண்டவரே, அப்பா நன்றி. இந்த காலையில் நீங்கள் எழுமுன உடனே என்ன பண்ணும்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜீவனோடு வச்சுருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம். அதுக்கு தான் அந்த காணிக்கை பெட்டி வச்சுருக்கோம், இந்த உண்டி பெட்டி. இந்த உண்டி பெட்டி என்ன பண்ணுறோம்? உங்கள் கையில் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த உண்டி பெட்டியில் நான் அப்படி தான் பண்ணுறேன். முதல் நான் செய்கிறதே கர்த்தருக்கு காணிக்க தான். ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை உயிரோடு வச்சுருக்கிறீங்கப்பா. நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன்னா அது உங்கள் கிருபை தான். ஆமேன் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு காணிக்கை. ஆமேன், அது ஒரு காணிக்கை, அதில் கர்த்தருக்கு போடுறோம். நன்றி, அதாவது நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு ஆக்ட் இருக்கணும், ஒரு செய்கை இருக்கணும். அதனால் உண்டி பெட்டி வாங்காதவங்க எல்லோரும் எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு, புரியுதுங்களா? ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தரும் ஒரு உண்டி பெட்டி வைக்கணும். நீங்கள் வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு உண்டி பெட்டி வச்சுக்கோங்க, வச்சு கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆசைனா 10,000 ரூபா ஆகுதுங்க ஒரு நாளைக்கு மூச்சு விடுறதுக்கு. நம்ம நல்லா மூச்சு விடுறோம். ஏதாவது ஒரு காணிக்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததுலேருந்து ஒரு காணிக்கையை கர்த்தர் கொடுங்க, அங்கீகரிங்க. தேங்க்யூ சொல்லுங்கள். காணிக்கை போடும்போதே தேங்க்யூ ஜீசஸ், என்னை உயிரோடு வச்சுருக்கிறதுக்காக தேங்க்யூ. ஆமேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதாவது அந்த நன்றியின் உணர்வு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்னொன்று, அதிசயங்களை முடிஞ்ச எழுதி வைங்க. தேவன் செய்த அதிசயங்களை என்ன பண்ணுங்க? எழுதி வைங்க. ஆமேன். ஒரு நாள் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஊழியத்துக்கு போனேன். ஒரு நாள் திருக்கழி குன்றத்துக்கு போனேன் ஊழியத்துக்கு. அப்போ நான் கல்யாணம் கூட ஆகலை. திருக்கழி குன்றத்துக்கு ஊழியத்துக்கு போனேன். நான் எப்போதும் காசு நல்லா செலவு பண்ணுவேன். அப்போ ஊழியத்தில் எல்லா காசும் செலவு பண்ணிட்டேன். அங்கேருந்து திரும்பி ஊழியத்து முடிஞ்சு ராத்திரியில் பஸ் ஏறி வரணும். அப்போ பஸ் ஏறி வரும்பொழுது எனக்கு இருந்த காசில் நானும் இன்னொரு பிரதரும் வந்தோம். நான் அவருக்கும் டிக்கெட் வாங்கிட்டேன். அவர் செங்கல்பட்டில் இறங்குறாரு. ஆகவே நான், பிரதர் நான் உங்களுக்கு டிக்கெட் வாங்கிறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா என் பாக்கெட்டில் காசு இல்லை, காசே கிடையாது. இப்போ இந்த பஸ்ஸு, இந்த திருக்கோழி குன்றம் பஸ்ஸு பிராட்வேயில் போய் நிற்கும். அப்போலாம் பிராட்வேயில் போய் நிற்கும். சிட்டி உங்களுக்கு தெரிஞ்சதா தெரியும், பிராட்வேயில் போய் நிற்கும். இப்போ பிராட்வேலேருந்து எங்கள் வீடு பெரம்பூரில் இருக்குது. பிராட்வேலேருந்து பெரம்பூருக்கு போகணுன்னா காசு வேணும். இப்போ இந்த பஸ் எத்தனை மணிக்கு போகணும்னா எப்படியும் ஒரு 9 மணி ராத்திரியில் போய் சேரும். அந்த இதுக்கு பிராட்வேக்கு ராத்திரி 9 மணிக்கு போய் சேரும். இப்போ என் கையில் காசு இல்லை. அப்போ தான் பார்த்தேன் காசு இல்லை. ஆண்டவரே, இப்போ பிராட்வேக்கு போயிடும் இந்த பஸ்ஸு. பிராட்வேலேருந்து நான் என்ன பண்ணணும்? காசு இல்லைன்னா என்ன பண்ணணும்? நடக்கணும். பிராட்வேலேருந்து பெரம்பூர் வரைக்கும் நடக்கணும், ஈஸி இல்லை. ஆகவே நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் இப்போ ஊழியம் செய்து தான் வந்தேன். உங்கள் வேலையை சேர்ந்துட்டு தான் வந்தேன், ஊழியம் செய்துட்டு தான் வந்தேன். இப்போ நான் பிராட்வே போய் நடக்கிறது உங்கள் சித்தமாக தான் நான் நடக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கிட்டே நான் இருந்தேன். செங்கல்பேட்டு வந்து இறங்கும் பொழுது அந்த பிரதர் என்ன பண்ணார்? 20 ரூபாய் எனக்கு கொடுத்தார். 20 ரூபாய் எனக்கு கொடுத்தார். அதாவது நான் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறேன் அப்போது, புரியுதுங்களா? 20 ரூபீஸ் எனக்கு ஒன்றும் பெருசே கிடையாது. 20 ரூபாய் எனக்கு ஒன்றும் பெருசே கிடையாது. ஆனால் அன்னைக்கு அது ரொம்ப பெருசு. அதாவது அவருக்கு தெரியாது என் பொசிஷன். ஆனால் செங்கல்பட்டில் இறங்கும்போது 20 ரூபாய் கொடுத்தார். எனக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஏன்னா திருக்கழி குன்றத்திலேருந்து செங்கல்பட்டு வர வரைக்கும் நான் இதுதான் ஆண்டவரே, நான் பிராட்வேயில் போய் நடந்து போகணுன்னா போகிறேன். ஏன்னா இப்போ ஊழியம் தான் சேர்த்து வரேன்.
பிராட்வேல நடந்து போன போகிறேன் அப்படின்னேன். ஆனால் அந்த பிரதர் ஒருவேளை அவருக்கு டிக்கெட்டுக்கு அவருக்கு ரொம்ப இருக்காது, எவ்வளோன்னு ஞாபகம் இல்லை, ஆனால் அதுக்கு மேலே சேர்த்து 20 ருபீஸ் அவர் எனக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரே சந்தோஷம், ஒரே சந்தோஷம். அப்பா நீங்கள் என்னை கைவிடலை. ஆமேன். பிராட்வேக்கு போய் நான் நடக்க நீ என்னை விடலை. அங்கேருந்து நான் பஸ் பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு போனேன். அதனால் எதுனா இது அதிசயம், இது அதிசயம். இன்றைக்கி 20 ருபீஸ், அன்றைக்கே எனக்கு 20 ருபீஸ் ஒன்றும் கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் அன்னைக்கு என்னுடைய நிலைமைக்கு அன்னைக்கு காசு இல்லை, கர்த்தர் கொடுத்தார். அதான் ஆராய்ந்து முடியாத. நான் கேட்கல அவர்கிட்ட, நான் கேட்கல பிரதர் பஸ்ஸுக்கு காசு இல்லை கொடுங்கன்னு கேட்கல. நான் அவர் டிக்கெட் வாங்கிட்டேன். அவர் போகும்போது 20 ருபீஸ் எனக்கு கொடுத்தார் இறங்கும்போது. அல்லேலூயா! எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்கள். எல்லாத்தையும் பார்க்குறார் அவர், எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார், கைவிடவே மாட்டார். அல்லேலூயா! ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கும் செய்கிறார். எத்தனை நான் சொன்ன மாதிரி நீங்கள் எத்தனை பேர் பாப்பா பாப்பா சாட்சி சொல்லிச்சு. ஆ, கம்மி மார்க் வாங்கினேன், ஃபஸ்ட் மார்க் வாங்கினவங்களுக்கெல்லாம் என்னதில்லை, தேர்டு லிஸ்டில் தான் வந்துச்சு, எனக்கு ஃபஸ்ட் லிஸ்ட்லேயே வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், ஆண்டவருடைய ஊழியத்தில் இருந்தேன், நான் கூட்டத்தில் இருந்தேன், 21 டேஸ் ப்ரேயரில் கலந்து கொண்டேன். அது முன்னாடியே எனக்கு வரல அந்த கால், காலேஜில் சேர்த்து சொல்லி 24 ஜபம் முடித்த அடுத்த நாள் வந்தது. இல்லை இல்லையா, வாஞ்சி அந்த மகளுக்கு ஜபத்தில் கலந்துக்கணும்னு வந்து கலந்துக்கிட்டான். கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இல்லையா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஆமாம், ஒவ்வொருத்தரும் அப்படி சொல்ல முடியும் அதிசயங்களை. இது எழுதி வைங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்த அதிசயங்களை என்ன பண்ணுங்க, எழுதி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதனுடைய மகத்துவம். ஆமேன். ஆமாம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அற்புதமாக கர்த்தர் நடத்தி இருக்கிறார். பாஸ்டமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது எங்கள் வீடு மாடி பக்கத்தில் ஹோட்டல், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஹோட்டல் மாடி, பாஸ்டமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கீழே பார்த்தா தோசை நல்லா செய்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹோட்டல் தானே, தோசை, ஒரு தோசை சாப்பிட்ணுன்னு விருப்பமாக இருக்கும். அவங்களால, அப்போ நான் டியூட்டியில் இருப்பேன், அங்கே காசு இல்லை, தோசை வாங்க முடியாது. நான் வந்தாலும் தோசை வாங்க முடியாது, ஏன்னா நான் அவ்வளோ கடன் இருந்தேன், நான் அவ்வளோ கடன் இருந்தேன். கடன்லேருந்து கர்த்தர் தூக்குனார். அதுவே அதிசயம். எத்தனை அதிசயம் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். நான் தூக்கினது எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல. ஆமாம், கர்த்தருக்கு கொடுத்ததுனால தான் தூக்குனார். அது விதைங்க, இட் இஸ் அ சீடு. அது கர்த்தர் கொடுத்த விதை. விதையை விதைச்சிங்கன்னா கர்த்தர் தூக்கிடுவார். இல்லை லூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த தோசை சாப்பிட முடியல. கேஸ்காரன் வந்தான்னா போய் ஒழிஞ்சிக்குவான், கேஸ் புக் பண்ணிவிடுவான். எனக்கு என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. இதெல்லாம் அந்த காலத்தில் அப்படி கஷ்டப்ப கல்யாணம் ஆன ஆரம்ப காலங்களில். ஆனால் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றிட்டார். இல்லை லூயா. ஆமாம், எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி நல்லா வச்சிருக்கிறார். என்னென்ன உண்மை இல்லை, ஆண்டவர் சொன்ன 100க்கு 100 உண்மை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 100% ட்ரூத்துங்க அது, 100% ட்ரூத். என் வாழ்க்கையில் அதை கண்டேன், அதை கண்டேன். கர்த்தரின் ஆசீர்வதிச்சார். ஆமேன். அதனால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தது நெகேமியா 9:6. நெகேமியா 9:6 படிங்க. நெகேமியா 9:6. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர்.
அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. எல்லாவற்றையும் நீர் உண்டாக்கினீர், அவைகளை எல்லாம் காப்பாற்றுகிறீர். அல்லேலூயா. காப்பாற்றி நீர் கிடையாது, உண்டாக்கி நீர், காப்பாற்றுகிறீர். அல்லேலூயா. பிரசன்ட் டென்ஸ். இன்னைக்கும் கர்த்தர் உங்களையும் என்னையும் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அதான உண்மை, அதான உண்மை. கர்த்தர் தான் நம்மளை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. உண்டாக்கி நீர், எல்லாத்தையும் நீ தான் உண்டாக்கி நீர், அவைகளையெல்லாம் காப்பாற்றுகிறீர். எங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. வழுவாதபடி காக்கிறவர் அவர், நம்மளை வழுவாதபடி காப்பாற்றுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மளை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய மகத்துவங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் மகத்துவமான தேவன். அல்லேலூயா. அடுத்த வசனம் யோபு 36:5. யோபு 36:5 படிங்க. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அல்லேலூயா, ஒருவனையும் அவர் புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், ஒருவனையும் அவர் புறக்கணியார், மனதுருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். அல்லேலூயா. மகத்துவம் உள்ளவர், ஒருத்தரையும் புறக்கணிக்க மாட்டார். ஒரு நாளும் கர்த்தர் உங்களை புறக்கணிக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொன்னார். நீ ஆண்டவர் இடத்துல வந்தீனா ஒரு நாள் ஆண்டவர் உன்னை புறக்கணிக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ஆகவே தேவன் மகத்துவம் உள்ளவர். ஆமென். இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். தொடர்ந்து இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இந்த தேவன் மனிதர்களாகிய நமக்கு எப்படியா இருக்கிறார். God is to man. மனுஷனுக்கு கர்த்தர் எப்படியா இருக்கிறார். அவர் மகத்துவங்களை பார்த்தோம். இந்த தேவன் நமக்கு, மனிதர்களாகிய நமக்கு எப்படி இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். முதலாவது நம்ம பார்த்தோம்னா ஆதியாகமம் 15:1. ஆதியாகமம் 15:1 படிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம். கேடகம் என்னது? பாதுகாக்கிறதுக்கு. உன்னை பாது, ஒன்றும் உன்னை டச் பண்ணாது. நான் உனக்கு கேடகமும் உனக்கு எப்படி மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். மகா பெரிய பலன் ஆண்டவர். நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலன். அல்லேலூயா. உன் பலவீனங்களெல்லாம் கர்த்தர் நீக்குவார். ரொம்ப நாள் நீ இப்படி இருக்க போகிறதில்ல. எல்லாம் மாறும். எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஹல்லேலூயா. நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். பயப்படாத. கர்த்தர் உனக்காக எனக்காகத்தான் இருக்கிறார். கர்த்தர் நமக்காக நமக்காகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிப்போம். சங்கீதம் 18:1-2. சங்கீதம் 18:1-2 படிங்க. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஆமா, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். நீங்க தான் என் பலன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். எல்லாமே கர்த்தர் எனக்கு ரிலேட் பண்ணி சொல்றாரு. கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? என் பலன். அப்புறம் ரெண்டாவது வசனத்தில் அது கர்த்தர் என் பலன், உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலை, என் கண்மலை. கர்த்தர் என் கோட்டை. என் கண்மலைனா என்னது? உன் தாகத்தை தீர்க்கிறவர். ஆமென்.
உன் தேவையை சந்திக்கிறவர் கர்த்தர், என் கண்மலை, அப்புறம் என் கோட்டை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் பாதுகாக்கிறவர், அப்புறம் என் இரட்சகர், உன்னை இரட்சிக்கிறவர். பாவத்திலிருந்து இரட்சிக்கிறார், வியாதியிலிருந்து இரட்சிக்கிறார், பிசாசின் போராட்டங்களிலிருந்து இரட்சிக்கிறார். அல்லேலூயா. ஒரு அம்மா என் கையில் புதுசு புதுசாக வர்றவங்க, அவங்க என் கையில் முதல்ல அவங்க சொன்னாங்க, ஐயா என் வீடு விற்று தூத்துக்குடியில் எனக்கு வீடு இருக்குது, சின்ன வீடு, அது விற்று நான் காசை பில்டிங் பண்ணிக்கிறேன். சரிம்மா, கர்த்தர் உங்களுக்கு எப்படி சார் செய்யுங்கன்னு. அதே மாதிரி அவங்க வீடு வந்து சொந்தக்காரங்களே வாங்கிட்டாங்களா, 70,000 வீட்டை விசிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம சர்ச்சி இடித்ததுன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது, புதுசாக வராங்க நம்ம சர்ச்சைக்கு, புதுசாக வராங்க. ஜபத்துக்கெல்லாம் வந்தாங்க, 21 நாள் ஜபத்துக்கெல்லாம் வந்தாங்க, 70,000 எடுத்துகிட்டு என்கிட்ட வந்தாங்க, என் கையில் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது கொடுத்தாங்க. நான் என்ன சொன்னேன், அம்மா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு வாங்க, நீங்கள் கொண்டாந்து கொடுக்குறீங்க, நான் இதை வாங்க முடியாது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு வாங்க, நீங்கள் மாத்திரம்தான் வரீங்க, அதுவும் நீங்கள் இங்கே வர்றீங்க நான் பார்த்துருக்கேன், உங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். இல்லை பாஸ்டர் இதை வாங்கிக்கோங்க, நாங்கள் இல்லைம்மா இது உங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு செய்கிறீங்களா, தெரியாமல் செய்கிறீங்களா தெரியாது, வீடு விற்று கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, உங்கள் வீட்டுக்காரையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு. அப்போ தான் அந்த அம்மா ஒரு கதை சொல்கிறாங்க, பாஸ்டர் எனக்கு பிசாசு பிடிச்சி நான் பாம்பு மாதிரி ஆடுவேன், பாஸ்டர் பாம்பு மாதிரி ஆடுவேன், நான் அந்த சபைக்கு போயிட்டுருந்தேன், அந்த சபையில் ஆடிக்கிட்டே தான் இருந்தேன், வெளியில் ஓடி போயிடுவேன், வெளியில் ஓடி போயிடுவேன், என்னை பார்த்து எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப வெக்கமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சபைக்கு வந்தேன். அதனால் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார் பாஸ்டர் அப்படின்னா, புரியுதுங்களா, பாம்பு மாதிரி ஆடுவாங்களாம், சர்ச்சில் இருக்க மாட்டாங்களாம், ஓடி போயிடுவாங்களாம், அதனால் நீங்கள் இதை வாங்கிக்கோங்க பாஸ்டர், இப்போ தான் சொன்னாங்க அது, அந்த சபையில் நான் போயிட்டுருந்தேன், எனக்கு விடுதலை இல்லை, இங்கே வந்தேன். இங்கே என்ன நடந்தது, ஒன்றும் இல்லை, வார்த்தை தான் உள்ளே போச்சு. என்ன நடந்தது, வார்த்தை நான் சொன்னது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும், தலைமையில் கை வச்சா ஒன்றும் இல்லை, அவங்களுக்காக ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பவும் நான் சொன்னேம்மா, நீ உங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு வா, உங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு வந்தால் தான் இதை வாங்குவேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா அவங்க போன வாரம் அவங்க வீட்டுக்காரோடு வந்தாங்க, அவங்க வீட்டுக்காரோட வந்து அவரும் சேர்ந்து, ஐயா இது பில்டிங்காக சர்ச்சு கட்டுறதுக்காக இதை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாங்க. நான் ஜெபம் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் அந்த உண்டி பெட்டியில் போட்டுருங்கன்னு அவங்க போட்டாங்க. போன சர்வீஸில் வந்திருந்தாங்க, போன ஆராதனை வந்துட்டான், அவங்க முன்னாடியே சொல்ல முடியாதுல்ல, அதனால தான் இப்போ சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தர் ரட்சிப்பார், பிசாசின் பிடியிலிருந்து ரட்சிப்பார். பாம்பு மாதிரி ஆடிட்டு இருப்பாங்களோ, பாம்பு மாதிரி ஆடிட்டு இருப்பேன், ஆமென், இருக்க முடியாது, வெளியில் ஓடிடுவேன், அந்த சபை இல்லை இந்த சபை அப்படி ஒன்றும் கிடையாது, எந்த இடத்துல தேவ பிரசனம் இருந்தாலும் அந்த இடத்துல பிசாசு ஆடும், புரியுதுங்களா. ஆனால் என்ன நடக்கும், வார்த்தை உள்ளே போச்சுன்னா எல்லாம் போயிடும். அது குறைவானது நிறைவானது என்னது, தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. வார்த்தை நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எல்லாம் ஒழிஞ்சு போச்சு, இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க, வயிற்று ரொம்ப வலிக்கும் நாங்கள், இப்போ பரவாயில்ல பாஸ்டர், இப்போ நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ரட்சிக்கிறார், எந்த பிரச்சனையும் ரட்சிக்கிறார். பிசாசு பிடியில் கஷ்டப்படுறீங்களா, போராட்டங்களில் கஷ்டப்படுறீங்களா, இயேசு இன்றைக்கும் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. இந்த டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவர்கள், இந்த டிவியை நீங்கள் பார்த்துருங்க, ஒருவேளை
நீங்க பிசாசின் பிடியில் கஷ்டப்படுவீங்கன்னா இயேசு கிறிஸ்து இயேசு என்கிற நாமம், வல்லமுள்ள நாமம் இயேசு இன்றைக்கும் எல்லா பிசாசின் பிடியிலிருந்து இப்பொழுதே உங்களை ரட்சிக்கிறார். பெற்றுக்கொள் உன் விடுதலையை இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய தேவன் ரட்சிக்கிறவர். அப்புறம் நான் நம்பியிருக்கிற என் துருகம், என் கேடகம், என் ரட்சண்ய கொம்பு, என் அடைக்கலம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது சங்கீதம் 46:1, சங்கீதம் 46:1 படிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலன், தேவன் நமக்கு அடைக்கலம். ஆமாம், அங்கே போய் அடைக்கலம் புகலாம். அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். உனக்கு நிம்மதி வேணும்னா, அடைக்கலம் வேணும்னா எங்கே போகணும்? அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. ஆபத்தில் நிறைய பேர் துணையாக இருப்பாங்க, ஆனால் தேவன் அனுகூலமான துணையார். எப்போதும் நமக்கு தான் ஃபேவர் பண்ணுவார். அல்லேலூயா. ஆபத்தில் பக்கத்தில் இருக்கிறது யாருன்னே தெரியாது, நம்ம கூட இருந்தே காலை வாடுறவங்களாக இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க உங்கள் கூட. ஆனால் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். நம்ம முந்தின வசனத்தில் பார்த்தோம், அந்த வசனத்தின் அதாவது 18:1-2 வசனத்தின் கடைசியில் பார்த்தோம், அவர் என் உயர்ந்த அடைக்கலம். ஆமென். ஆமாம், அவர் என்னுடைய உயர்ந்த அடைக்கலம். எத்தனையோ அடைக்கலங்கள் நமக்கு இருக்குது, ஆனால் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆமென். தேவன் நமக்கு கொடுத்ததெல்லாம் கர்த்தர் கொடுத்த அடைக்கலம், நிம்மதியாக இருக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் கர்த்தர் தான். கணவன் ஒரு அடைக்கலம், மனைவி ஒரு அடைக்கலம், பிள்ளைகள் ஒரு அடைக்கலம், உங்கள் வேலை ஒரு அடைக்கலம், உங்கள் பிஸ்னஸ் ஒரு அடைக்கலம், எல்லாம் அடைக்கலம். ஆனால் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலம் இந்த வசனத்தையும் அப்படி தான் இருக்குது, 46 சங்கீதத்திலையும் அப்படி தான் இருக்குது. அதாவது எனக்கு அடைக்கலம் 7 வசனத்திலையும் 11 வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் 46:7 கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். உயர்ந்த அடைக்கலமானவர் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அடுத்த வசனத்திலையும் நீங்க அப்படிதான் பார்க்கலாம், நம்முடைய தேவன் உயர்ந்த அடைக்கலம். மற்ற அடைக்கலங்கள்லாம் இருக்கும், இருக்காமலும் போயிடும். நான் ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலமாய் எப்பொழுதும் இருந்து நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். அதே மாதிரி 145 சங்கீதம் 8:9 வசனங்கள், 145 சங்கீதம் 8:9 வசனங்கள் படிங்க. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. ஆமா, கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். ஆண்டவருடைய தயவு உனக்கு வேணும்னா ஆண்டவர் மேல தயவா தான் இருக்கிறார். அவர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆமேன். எல்லார் மேலும் தயவுள்ளவர். எந்தெந்த இடத்துல உனக்கு தயவு வேணுமோ அந்த இடத்துல கர்த்தர் உனக்கு தயவு செய்வார். ஆமென். பைபிளில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தயவு கிடைத்தது, தயவு கிடைத்தது அப்படின்னு படிக்கிறோம். உனக்கும் தயவு கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கும் தயவு செய்வார். எல்லா மேலும் அவர் தயவாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, அடுத்தது சங்கீதம் அது லேவியராகமும் 11:45 லேவியராகமும் 11:45 படிங்க.
லேவியராகமும் 11:45. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நான் பரிசுத்தர், இது மாதிரி யார் சொல்ல முடியும்? ஆண்டவர் இயேசு சொல்றார், நான் பரிசுத்தர். ஆமென். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அவர் பிள்ளைன்னு சொன்னா பரிசுத்தம் நமக்கு வேணும். பரிசுத்தனான கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டார். ஆமென். கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருப்பீர்களாக அப்படின்னு சொல்றார். பரிசுத்தமா வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். தானியல் தீர்மானம் பண்ணார், பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். வேண்டாதெல்லாம் வேண்டாம், ஒதுக்கிறேன்னு சொன்னாரு. ஆமென். தேவன் அவருக்கு உதவி செய்தார், அவர் ஆசீர்வதித்தாரு, உயர்த்தினாரு, நடத்தினார். நீங்களும் பரிசுத்தமா வாழ உங்களை அர்ப்பணித்து, பரிசுத்தமா வாழ நீங்க தீர்மானித்து, பரிசுத்தமா வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமா தானியலை ஆசீர்வதித்து உயர்த்தினது போல உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராகவே அவர் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 112, அதாவது 115 சங்கீதம் 9 வசனத்தை பாருங்க. 115 சங்கீதம் 9 வசனம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். எத்தனை? 9. ஓஹோ, நான் 11 படிங்க. 11. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தரை நம்புங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தரை நம்புங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்க. அவருக்கு கர்த்தரை நம்புங்க, அவருக்கு பயந்து அவரை நம்புங்க. அவரே உங்களுக்கு துணையும் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 12 வசனத்தை படிங்க. 12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிலர் நினைக்கிறாங்க ஆசீர்வாதம் பணமே கிடைக்கலையே. பணமே வர, பணம் தான் ஆசீர்வாதம் நினைக்காதீங்க. மூச்சு விடுறதே ஆசீர்வாதம். நான் சொன்னேன்ல, 10,000 ரூபாய் சேவ் பண்ணுறேன் இல்லையா, ஒவ்வொரு நாளும் 10,000 ருபீஸ் சேவ் பண்ணி ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதெல்லாம் பிளஸ்ஸிங். பிள்ளைங்களை நல்லா கொண்டு வர்றாரு பாருங்க. பிள்ளைங்க நல்லா வராங்கள்ல, அதெல்லாம் ஈஸியா இந்த வேர்ல்டில், இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க பிள்ளைங்க பார்க்குறோம்ல. ஆனால் நம்ம பிள்ளைங்களை கர்த்தர் காத்துக்கிட்டு வர்றாருல்ல. ஏன்? அதான் தேவனுடைய ஆசீர்வாதம். அந்த வசனம் அடுத்த வசனம் அப்படி தான் சொல்லுது. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், 14 வசனம், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் பிள்ளைங்களை நல்லா கொண்டு வருவார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்கு. ஆமென். ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்கள். தூங்கும்போது தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை நல்லா கொண்டு வருவார். நம்ம பிள்ளைங்க நல்லா வரணும். அல்லேலூயா. சாதாரணமாக இருக்கிற குடும்பத்திலேருந்து பிள்ளைங்க பிஹெச்டி டாக்டரேட் படிச்சுட்டு இருக்காங்க. ஆமேன். சாதாரண குடும்பம் முடியாது, அவங்களால அப்படி படிக்க வைக்க முடியாது. எப்படி பிள்ளைங்க அப்படி படிக்கிறாங்க, எப்படி டாக்டரேட் படிக்கிறாங்க? நம்ம பிள்ளை நம்ம சபையில். அல்லேலூயா. தேவன் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதான் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஆமேன். ஆமாம். நம்ம சபையில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. சாதாரண குடும்பத்திலேருந்து நல்ல இன்ஜினியர்ஸ் கர்த்தர் எழுப்பியிருக்கிறாரு. ஒரே ஒரு தம்பி டாக்டர் படிச்சுட்டு இருக்கிறாரு. இப்படி கர்த்தர் நிறைய பேர் நல்லா படித்தெல்லாம் எப்படி பிளெஸ்ஸிங் தான். இதெல்லாம் என்னது பிளெஸ்ஸிங்? எல்லா பிள்ளைங்களும் நல்லா வந்துட்டு தானே இருக்காங்க. அதாவது இந்த பிள்ளைங்களை காக்கிறதே ரொம்ப கஷ்டங்க, புரியுதா? வாலிப பையங்க, வாலிப பொம்பளை பிள்ளைங்க, இவங்களெல்லாம் காக்கிறதே என்னது ரொம்ப கஷ்டம். அது நம்ம இந்த அதுக்கு தான் யூத் மீட்டிங் போனோம். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா அது கர்த்தருடைய இதில் வந்துடுவாங்க, அவங்க அந்த ஃபோல்டில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நல்லா கர்த்தருக்குள்ளே வருவாங்க. ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தருடைய பிளெஸ்ஸிங், கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆகவே ஆண்டவர் அந்த விதமாக உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். இன்னொரு வசனம், 15 வசனம், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். யோசித்து பாருங்க எப்படி உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர்,
உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். 138:8 படிப்போம். 138:8 படிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். போதும், போதும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். சிலதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு, அது முடிப்பார், செய்து முடிப்பார். உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த கல்யாணம் நல்லா நடக்கும், மகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் நல்லா செய்து முடிப்பார். நல்ல குழந்தைய கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். நம்ம வாழ்க்கை அவர்கள் அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, உங்கள் வழியில் நடக்க நான் ஒப்புக் கொடுக்குறேன், உங்கள் சித்தத்தை செய்ய நான் ஒப்புக் கொடுக்குறேன், என்னை பலப்படுத்தும். கேட்போம்மா, எழுமி நிற்போம், எல்லோரும் எழுமி நிற்போம். ஆண் கண்களை மூடுவோம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். வேடிக்கை பார்க்க வேணாம், கண்களை மூடி. ஆண்டவர் உங்களோட பல காரியங்களை சொல்லியிருக்கார்ல. அவர் மகத்துவமான தேவன், அவர் உன்னுடைய தேவன், அவர் என்னுடைய தேவன், அவர் நம்முடைய தேவன், அவர் உனக்காக காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், உங்கள் வழியில் நடக்க ஜெபமணங்க வாய் தந்து சொல்லுங்கள், என்னை ஒப்புக் கொடுக்குறேன், என் குறைகளை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க, உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை மன்னிங்கப்பா. இயேசுவை நாமத்தினால உமக்கு பிரியமாக வாழ என்னை ஒப்புக் கொடுக்குறேன். ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்குறேன். ஆண்டவரே சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார், ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், ஆண்டவர் உங்களை அற்புதமாக நடத்துவார். அல்லேலூயா. இதுவரைக்கும் கண்டத காரியங்களை காட்டிலும் இன்னும் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். பயப்படாதே, ஆரம்பித்திருக்கிறார், செய்ய ஆரம்பித்திருக்கிறார், செய்து முடிப்பார். எல்லாம் நல்லபடியாக முடியும், எல்லாம் நல்லபடியாக முடியும். கவலைப்படாத, தைரியமாய் ஆண்டவருடைய கரத்தை உன் வாழ்க்கை ஒப்புக்கொடு. அவர் உன்னை கைவிடவே மாட்டார். எல்லாரும் உன்னை கைவிடலாம், கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்து உமக்காக வாழ ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே அவர் ஜெபித்த இந்த ஜெபத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் கண்ணோக்கி பாருங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க, அற்புதமாக நடத்துங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாக, தேவ நாமத்துக்கு மகிமை கொண்ட பிள்ளைகளாக ஜீவிக்க கிருபை தான். வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தோடு வாழட்டும், தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு வாழட்டும். ஒவ்வொருவரோடு கூட நம்முடைய கரம் இருக்கட்டும், வெளப்படுத்தும், காத்துக்கொள்ள ஆசீர்வதியும். எல்லா போராட்டங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால், எல்லா போராட்டங்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால நல்ல நடக்கட்டும், அதில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய், ஆசீர்வதி. குடும்பங்களில் ஒரு சமாதானம் இருக்கட்டும், குடும்பங்களில் ஒரு சமாதானம் இருக்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு சமாதானம் இருக்கட்டும். எல்லா பிரிவினைகள் ஒளிந்து போட்டேன் இயேசுவை நாமத்தில். நம்முடைய சமாதானத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்து தொடர்ந்து நடத்தும். முக்கிய சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.